வணக்கங்க. நாங்கள் வந்து பிறந்தநாள் வந்து ஒரு தற்சார்பான முறையில் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்கோங்க. அதாவது நமக்கு மனுஷனுக்கும் மண்ணுக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் தற்சார்பு முறைப்படி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல், டெக்கரேஷனுக்கு வந்து இந்த பலூனு பிளாஸ்டிக்ஸு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம நேச்சுரலான மெட்டீரியல் நம்மளோட இங்கே நம்ம தோட்டத்தில் பண்ணிகிட்ருக்கோம். வக்கல் நெல்மணிகள் அது மூலமாக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து நமக்கு பாரம்பரிய முறைப்படி உணவுகள் அதெல்லாம் சமைச்சிட்ருக்கோம். இப்போ வேல்பாரி புத்தகத்தில் படிச்சிருப்போம், சுட்டக்கோழிக்கறி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி, ராஜேந்திர சோழனோட ஒத்த ஆட்டுக்கறி அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து சமைக்கிறது, நம்ம கெமிக்கல்ஸ் இல்லாமல் எந்த அளவுக்கு தற்சார்பாக பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஐஸ்கிரீம்ஸ் கூட நமக்கு எசன்ஸ்லாம் இல்லாமல் நேச்சுரலான ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோங்க. அதே மாதிரி விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடல் பாடல் அந்த மாதிரி நிகழ்ச்சி அதெல்லாம் வந்து வைப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு விவசாயத்தை பற்றி தெரியாமல் இருக்குது. அவங்க வந்து ஒரு நெல்மணியை விதைக்கிறது, ஒரு மரத்தை நடுறது, அது இல்லாமல் களிமண்ணில் பொம்மை செய்கிறது, எப்படி பொதுவாக அவங்க வந்து மண்ணை தொட்டு பார்க்குறதே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. மண்ணை தொட்டு அந்த குழந்தைங்கள் விளையாடணும், அப்போ தான் ஒரு மண் மேலே வந்து அதை ஒழுங்காக பார்க்கணுங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து நம்ம தற்சார்பான முறைப்படி பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ நிறையா வந்து சாக்லேட்ஸு ரேப்பரு அதெல்லாம் உடம்புக்கு வந்து நமக்கு நல்லதா அப்படின்னா கிடையாது. அது விளம்பரத்தில் வந்து அவங்க சுவைச்சு பார்க்குறப்ப இப்படி கண்ணை மூடிட்டு ஒரு மாடல் வந்து பார்க்குறப்ப அதுதான் வந்து ஒரு டேஸ்ட், அதுக்கு தான் வேல்யூ இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இது எப்போவுமே நம்ம ஒரு வேல்யூவை நம்ம கை வச்சா ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆகும். ஆட்டிடியூடை வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம நாட்டு மிட்டாய்கள் நிறையா சத்து வாய்ந்தது இருக்குது. இப்போ கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் மாதிரி ஹைலி ப்ரோட்டீன் ரிச், அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் இருக்குது. நம்ம நார்மலாக கிடைக்கிற வந்து சாக்லேட்ஸில் வர சுகர் வந்து நமக்கு டயபெட்டிஸ் வருது, நிறைய வந்து நமக்கு தீங்குகள் வருது. இது நேச்சுரலான நமக்கு கருப்பட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு பொருட்களுமே அதே மாதிரி அரிசி வந்து குதிரைவாலியில் செஞ்சுருக்கோம், நமக்கு ஜீர சம்பால் எல்லாமே ஆர்கானிக் ரைஸில் வந்து நமக்கு பயன்படுத்தி செஞ்சுட்ருக்கோங்க. ஒவ்வொரு உணவுமே வந்து இதுக்கு தான் இப்போ வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம காட்டணும்ல. இப்போ கேக் கட் பண்ணிவிட்டு சாக்லேட் கொடுக்குறது தான் வேல்யூன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மைண்ட் செட் இருக்குது, பட் அதுக்கு வேல்யூ இல்லை, இதுக்கு தான் உண்மையான வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக ஒரு மாதிரியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. பாரம்பரியம் தாங்க நமக்கு ஒரே ஆயுதம்ங்க, நமக்கு இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு, இந்த இப்போ இருக்க சூழலை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு. நம்ம உற்பத்தியோட முறை வந்து இருக்கிறனால தான் வந்து நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இந்த உற்பத்தி முறையினால தான் நமக்கு எமிஷன் கார்பன் வெளியேற்றம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கோடீஸ்வரர் பண்ணுற கல்யாணத்தில் 35,000 டன் கார்பன் வெளியேற்றம் வருதுன்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாட்டில் வந்து ஃபுல்லாகவே ஒருத்தர் அடுப்படிக்கிறதுல எவ்வளோ கார்பன் வெளியிடுமோ அந்தளவுக்கு ஈக்குவலானது. ஒரு விழா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா வெடி வெடிக்காமல், நமக்கு தேவையில்லாமல் நமக்கு லைட்ஸ் போடாமல், பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணால் நம்ம அதுதான் வந்து ஒரு பிறந்தநாளை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம இந்த உலகத்துக்கு செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்குங்க. என் பேர் அசோக் ராஜாங்க, பையன் பேர் தேவ், அவங்க பர்த்டே, மனைவி பேர் காவியாங்க.